வெல்கம் டு ஃப்ளாக் சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். திருக்குறள் திருக்குறள் குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இது திருக்குறள் என பெயர் பெற்றது. திருக்குறள் உலக பொதுமறை எனவும் போற்றப்படுகிறது. திருக்குறளில் 1330 குறட்பாக்கள் உள்ளன. 133 அதிகாரங்களை கொண்டது திருக்குறள். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் உடையது. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 3 பிரிவுகளை உடையது: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என்றும் இவரது காலம் கிமு 31 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவரது ஊர் பெற்றோர் பற்றி தெளிவான சான்றுகள் கிடைக்கவில்லை. இவருக்கு நாயனார், நான்முகனார், சென்னாபோதர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் போன்ற பெயர்களும் உண்டு. திருக்குறளுக்கும் முப்பால், பொதுமறை, தமிழ்மறை என்ற வேறு பெயர்கள் உண்டு. இப்பொழுது நாம் அறத்துப்பாலில் இருந்து ஒழுக்கம் உடைமை என்னும் அதிகாரத்தை பார்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம், விழுப்பம் பெருமை சிறப்பு, தரலான் தருவதால் ஒழுக்கம் உயிரினும் உயிரை விட ஓம்பப்படும் மேலாக கருதப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் நல்ல சிறப்பான நன்மையை தருவதால் ஒழுக்கம் உயிரை விட மேலாக சொல்லப்படுகிறது. பரிந்தோபி காக்க ஒழுக்கம் தெரிந்தோபி தேரினும் அக்தே துணை. பரிந்தோபி பகுத்தறிவோடு ஆராய்ந்தால் காக்க பாதுகாத்தல் ஒழுக்கம் நல்லொழுக்கத்தை தெரிந்து கெடாமல் தேரினும் வாழ்க்கை அக்தே துணை. பகுத்தறிவுடன் ஆராய்ந்து பார்த்தால் வாழ்க்கைக்கு ஒழுக்கமே துணையாகும். அதனால் அதை கெடாமல் காக்க வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை நல்லொழுக்கம் உடையவராதல், குடிமை இழுக்கம் நல்ல குடிக்குரிய தன்மை, இழிந்த தாழ்ந்த பிறப்பாய் விடும். அதாவது நல்லொழுக்கம் உடையவராதலே நல்ல குடிக்குரிய தன்மை. ஒழுக்கம் இழந்தவர் இழிந்த குடிப்பிறப்பினரே ஆவார். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக்கெடும். மரப்பினும் மறந்து போனாலும் ஒத்துக்கொள்ளலாகும் கற்றுக்கொள்ளலாகும் பார்ப்பான் அந்தனன் பிறப்பொழுக்கம் குன்ற கெட்டுவிடும். கற்ற கல்வியை மறந்தா கூட நம்ம கத்துக்கலாம், ஆனா அந்தனன் ஆனா கூட ஒழுக்கம் கெட்டு போயிட்டா பெருமையே கெட்டு போயிடும். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அழுக்காறு பொறாமை உடையான் கண் பொறாமை உடையவன் இடத்துல ஆக்கம் செல்வம் ஆக்கம் போன்று செல்வம் போன்று இல்லை இருக்காது ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது. அதாவது பொறாமை உள்ளவனுடன் செல்வம் இல்லாதது போல ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்கவே இருக்காது. நன்றி.